பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் கிடையவே கிடையாது. நல்ல சேவை செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். இந்த கோர்ட் கேஸ் கதை அதெல்லாம் நிறைய பார்ப்போம். ஐயோ எப்ப பார்த்தாலும் இதே பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் கொஞ்சம் லைட்டா ரொமான்டிக் அந்த மாதிரி ஏதாவது காமெடி அப்படின்னு. வைகை காப்போம், பாலாறை காப்போம், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய வாரக்கணக்குல. வணக்கம் அக்கா. ஆ வணக்கம்மா. வணக்கம் அக்கா. சின்ன வயசுல நீங்க நினைச்சது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா இல்ல ஏதாவது நீங்க மிஸ் பண்றீங்களா? அப்பெல்லாங்க என்ன, இப்பெல்லாம் பசங்களுக்கே நிறைய பெரிய இந்த ஆசை அந்த ஆசை எல்லாம் இருக்குங்க. அப்பெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் கிடையவே கிடையாது. நல்ல சேவை செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் தெரியும். We should, it must mean something. அப்படின்றதுதான் நம்மளுடைய இதுவால இன்னொருத்தருக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் நான் இப்பயும் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதனால சின்ன வயசுல வந்து இப்படி ஆகணும், ஃபிளைட் ஓட்டணும், அந்த மாதிரிலாம் அந்த ஆசைலாம் இருந்தது கிடையாது. பாம்பளை பசங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா, பைலட் ஆகணும்னு நினைப்பாங்க, இல்ல வாத்தியார் ஆகணும்னு நினைப்பாங்க, டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு கெரியர் வைஸா நான் பெருசா யோசிச்சது இல்ல. நல்ல ஒரு நல்ல எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும், நல்ல பேர் எடுக்கணும், நம்ம அப்பா அம்மாக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், போற இடத்துலயும் ஒரு நல்ல பேர், அந்த மாதிரி எல்லாம் தான் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. பட் அதுக்கேத்த மாதிரிதான் நான் இருக்கிறேன், இப்பயுமே பண்ணிருக்கேன். அதோட அதிகமா நம்ம பப்ளிக் லைஃப்ல சாதிக்கணும் அப்படின்னு சமூக சேவை செய்யணுன்றது என்ன, நான் படிச்சது சமூகவியல்ன்றதுனால எனக்கு என்னமோ அப்பயே அதெல்லாம் தோணுச்சு, ஐயோ இந்த நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணு. ஆனா நான் என்வாயன்மெண்ட்ல போவேன்னு நினைக்கல, பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் அந்த மாதிரி என்வாயன்மெண்ட்ல போகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மகளிர் முன்னேற்றத்துக்கு ஏதாவது பண்ணுவோன்றதை நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா வந்து என்வாயன்மெண்ட் போவேன்றது நான் எதிர்பார்க்கல. அது வந்து அதனால இது ஒரு புது லைன் தானே, அதையும் தெரிஞ்சுக்கல. அக்கா பசுமை தாயகம் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு? அது வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா பசுமை தாயகம் என்ற அமைப்பு ஐயா வந்து 1995 துவக்கி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க அதுக்கு தலைவரா பொறுப்பேற்று நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அப்பெல்லாம் நான் அதுல வந்து அந்த நிகழ்ச்சிகள்லாம் கலந்துப்போம், மரம் நடுறது நிகழ்ச்சிகளோ, இந்த ஏரி குளங்கள் தூருவாருது, அப்புறம் வந்து இந்த தொழிற்சாலைகள் அந்த வேலூர் பக்கத்துல போயிட்டு அந்த அந்த ஃபேக்டரி அதை பத்திலாம் போராட்டம்லாம் பண்ணும்பொழுதெல்லாம் எனக்கு நிறைய தெரியும், நிறைய விஷயங்கள் நானும் அதுல இன்வால்வா கேட்டுப்பேன். ஆனா 2002 ஐயா வந்து நீ சுற்றுச்சூழல் மாத இதழ் துவங்கணும், கண்டிப்பாக நீங்க இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும், ஒரு சுற்றுச்சூழல் மாத இதழ்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா, அதை நீ ஸ்டார்ட் பண்ணி நீ எழுது, நீ நிறைய தான் தமிழ் எழுதுற, இங்கிலீஷ்ல எழுதுற, உனக்கு தெரியும், நீ பண்ணு அப்படின்னாரு. அவரு ஒரு தைரியம் கொடுத்த உடனே நாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு உறுதுணையா என்னுடைய கணவர் வந்து ரொம்ப அதெல்லாம் நல்ல அதெல்லாம் ரொம்ப ஆர்வமா எல்லாமே பங்கெடுத்துப்பாரு. நான் எதனா பண்ணணும்னு நினைச்சா கூட அது முழு அது 100% அவருடைய ஒத்துழைப்பு அதுல இருக்கும். அதுல அதனால அப்ப வந்து சுற்றுச்சூழலை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் அப்பதான் வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியாது, அதுக்கப்புறம் தான் வருது. அதுக்கு உடனே நானும் வந்து புக் எடுத்து படிச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் மீட்டிங் போடுவோம், பேசுவோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். ஏதாவது ஒரு மீட்டிங் செய்யணும், ஐயா தான் சொல்வாரு இன்னைக்கு சமச்சீர் பத்தி மாநாடு போடலாம், இன்னும் ஒரு மாசத்துல நம்ம மாநாடு போடுறோம்வாரு. உடனே அதை பத்தி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுட்டு அது யார் யாரெல்லாம் கூப்பிடுறது அப்படின்ட்டு உட்காந்து பேசுவோம். இப்போ ஒரு விஷயமா பண்ணதான் அவர் வந்து வேலை கொடுப்பாரு, ஐயா தான் கொடுப்பாரு எங்களுக்கு, இந்த வேலை பண்ணுங்க, அந்த வேலை பண்ணுங்க, அந்த வேலை பண்ணுவோம், அதை பத்தி நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுட்டு நிறைய செய்வோம். அதனால ஒரு ஒரு நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அப்பதான் சுற்றுச்சூழல் தான் எல்லாத்துக்கும் அடிநாதமான ஒரு விஷயம், நீடித்த சுற்றுச்சூழல் வளர்ச்சி தான் வந்து எக்கனாமிக் பொருளாதாரத்துக்கும் சரி, சமூக முன்னேற்றத்துக்கும் சரி, இல்லை இந்த மாதிரி பெண்கள் முன்னேற்றமா இருந்தாலும், குழந்தைகள் முன்னேற்றமா இருந்தாலும், அரசியலுக்கா இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்த நம்ம முன்னெடுத்து சென்றாலும் சுற்றுச்சூழலை பாதிக்காம ஒரு விஷயத்த செஞ்சாதான் அது வந்து உண்மையான வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்ப வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு தெளிவு. வெறும் என்ன பொருளாதாரம்னா வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்ல, சமுதாயம்னா வெறும் சமுதாய வளர்ச்சி மட்டும் இல்ல, இல்ல எந்த ஒரு வளர்ச்சியா இருந்தாலும் சுற்றுச்சூழலோ பாதிக்காத ஒரு வளர்ச்சியா இருந்தாதான் நல்லதுன்ற தெரிஞ்சிருந்தால்தான் எது நல்லதுன்னு நமக்கு நிஜமாவே தெரியுது. அது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், பசுமை தாயகம் மூலமா தான் அதை நான் கத்துக்கிட்டேன். அதுக்கு ஐயாவுக்கு தான் நம்ம முதல் நன்றியை நம்ம சொல்லணும். ஏன்னா அவருதான் என்ன வந்து நீ இதுல பண்ணுமான்னு புக்குக்காக கொண்டு வந்து என்ன வந்து இதுல ஒரு ஆர்வத்தோட என்ன பங்கெடுத்துக்க வச்சாரு. அதுக்கப்புறம் என்னுடைய கணவருடைய ஊக்கம் தான் அது, நான் அதை வந்து நல்லா தெரிஞ்சுட்டு நான் பண்ண இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன்.
பசுமை தாயகம் திட்டத்துல நீங்க நீர் மேலாண்மையை எந்த மாதிரி செயல்படுத்திட்டு வர்றீங்க? நீர் மேலாண்மை வந்து முதல் முதல்ல கருத்தரங்கா நாங்க பண்ணியிருந்தோம். 1999 அந்த மாதிரில தான் பண்ணோம் கருத்தரங்கு. மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கு மாநாடு எல்லாமே பண்ணியிருக்கோம் நீர் மேலாண்மைக்காக. ஏரி குளங்கள் தூர்வாருவது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட அந்த சமயம் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியில ஏகப்பட்ட ஏரி குளங்களை நாங்கள் தூர்வாருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில் குளங்களும் நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் வச்சிருந்தோம் கோவில் குளங்கள் தூர்வாருதுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது அரசாங்கமே எடுத்துக்கிட்டாங்க, இல்லை கோவில் குளங்கள் தூர்வாருது அரசாங்கம் செய்யுது. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அது வந்து ஒரு இப்போ ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பா என்ஜிஓவா செய்யறத விட அரசாங்கம் செய்வது இன்னும் சால சிறந்தது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய அதுக்கு வந்து நிறைய செலவிட முடியும், நிறைய திட்டமிடல் பண்ண முடியும், நிறைய அனுமதிகள்லாம் வாங்க வேண்டியிருக்கோம். அதனால வந்து அது அரசாங்கம் செய்வது ரொம்ப மிக பொருத்தமா இருக்கும்ன்ட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னும் கூட நாங்கள் பசுமை தாயகம் மூலமா சின்ன சின்ன கோவில் குளங்கள் ஏரி குளங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இவர் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி கூட ஒரு ஏரி குளம் தூருவாங்க போனாங்க. அப்ப கூட அந்த பொதுமக்கள்லாம் ஆர்வமா வராங்க, அரசாங்கம் வந்து அந்த சமயம் அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துக்கும் போது கலெக்டர் ஒத்துக்க மாட்டாங்க, அப்புறம் ஒத்துக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இது ஒரு பகுதி. அப்படின்னா நீர் மேலாண்மைக்காக வந்து பசுமை தாயகம் மூலமா வந்து நிறைய கருத்தரங்கங்கள் மீட்டி விழிப்புணர்வு கூட்டங்கள் போட்டிருக்கோம். ஐயா நிறைய போட்டிருக்காங்க, அறிக்கைகள் கொடுத்துட்டே இருப்பாங்க. மருத்துவர் அன்புமணி பாத்தீங்கன்னா வைகை காப்போம் பாலாறை காப்போம் அந்த மாதிரி நிறைய 6 சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் நிறைய வாரக்கணக்குல 4 கணக்குல போவாங்க. சும்மா 1 நாள் 2 நாள் கிடையாது, 3 நாள் 6 நாள் அந்த மாதிரி காப்போம்னு போறதே பாலாற்றை காப்போம் வைகையை காப்போம் இந்த மாதிரி நிறைய போயிருக்காங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த மேட்டூர் அந்த நீர்வரத்து திட்டம் அந்த அந்த மாதிரி குண்டாறு திட்டம் இதெல்லாத்த பத்தியும் நிறைய சொல்லிட்டே இருக்கிறவங்க மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். பசுமை தாயகம் மூலமா அதை நிறைய சொல்லிட்டே இருக்கிறோம், இந்த திட்டம் எல்லாம் கொண்டு வாங்க, இதெல்லாம் கொண்டு வந்தாதான் நான் தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டமும் ஒரு பசுமையா இருக்க முடியும்ன்றத இன்னி வரைக்கும் நாங்க சொல்லிட்டே இருக்கிறோங்க. இந்த திட்டங்களுக்கெல்லாம் என்ன புது புது விழிப்புணர்வு கொண்டு வரதே பசுமை தாயகம் மூலமா தான் நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த நீர் மேலாண்மை திட்டங்களுக்காக தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதே போல இந்த டேம் சொல்லுவாங்களே செக் டேம் பத்தி நாங்க போடாத மீட்டிங்கு கிடையாது. நிறைய மீட்டிங்குங்களும் நிறைய விழிப்புணர்வு கூட்டங்களும் போட்டு அதை பத்தி மருத்துவர் ஐயா அவங்க சொல்லிதான் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம கேட்கணும்ட்டு. சட்டமன்றத்துல எல்லாம் எத்தனையோ முறை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டே இருக்காங்க இந்த செக் டேம்லாம் கட்டுங்க, இதெல்லாம் ரொம்ப உண்மை ரொம்ப தேவையான விஷயம். செக் டேம்லாம் கட்டிட்டோம்னா நமக்கு வந்து தண்ணிய வந்து நம்ம அனாவசியமா கடலுக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நமக்கு நல்ல மழை பெய்யுது, மழை பெய்யாம கிடையாது, நல்ல 2050 மில்லி லிட்டர் மழை கண்டிப்பாக பெய்யுது. ஆனா அந்த மழையை வந்து நம்மளால சேகரிக்க முடியாத காரணம் புது அணைகளோ புது செக் டேம்களோ எதுவுமே இல்லை. மற்ற மாநிலங்கள்லாம் அதெல்லாம் கட்டிடுறாங்க, நமக்கு வந்து நிறைய தடைகள் இருக்கிறதுனால அதை கட்ட முடியாம இருக்கிறோம். ஆனா கட்டிட்டோம்னாலே போதும், நமக்கு வந்து தண்ணி பிரச்சனையோ விவசாயத்துக்கு தண்ணி பிரச்சனையோ எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தாராளமா அதெல்லாம் வந்து நம்ம விவசாயத்துக்கும் நம்ம தண்ணி கொண்டு வந்துடலாம். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலே போதும், நிறைய தண்ணிகளை நீரை வந்து நம்ம சேமிச்சு வச்சு விவசாயத்துக்கும் குடிநீர் பிரச்சனையும் நம்ம தீர்த்து வச்சிடலாங்க. அதுக்கு நிறைய திட்டங்களும் இருக்கு, நாங்க அது சொல்லிட்டுதான் இருக்கிறோம். பசுமை தாயகம் திட்டத்தின் மூலமா இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு மரக்கன்றுகளை நட்டிருக்கீங்க அக்கா? ஐயோ லட்சக்கணக்குல இருக்குங்க, அதுக்கு எல்லாம் பெரிய கணக்கெல்லாம் வச்சுக்கல. எல்லாரும் சொல்றத வச்சு சொல்றேன், 10 லட்சத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கும் மேல இருக்கும் என்னுடைய கணக்கு படி. ஏன்னா நாங்க தான் போய் கூட நின்று நடணும்னே கிடையாது. எந்த ஒரு நிகழ்ச்சியாவில பசுமை தாயகத்தை சேர்ந்தவங்க வந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் மரக்கண்களை கொடுக்கறது, அதே சமயம் அதை நடுவதுதான் அவங்களுடைய முதல் வேலை. சென்னை பக்கத்துல இன்னைக்கு வரைக்கும் கூட எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு போட்டோ அனுப்புவாங்க, நீங்க வச்ச மரம் இப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனையோ குடியிருப்புகள், எத்தனையோ பூங்காக்கள், அப்புறம் பள்ளிக்கூடங்களை, அதுக்கப்புறம் சென்னையை தாண்டி இன்னும் நிறைய ஊர் வேலூர், அப்புறம் வந்து விழுப்புரம், சேலம், தருமபுரி, எங்க பார்த்தாலும் நாங்க மரக்கன்றுகள் நட்டுட்டு இருக்கோமா. அதெல்லாம் எனக்கு போட்டோ எடுத்து இன்னும் கூட பள்ளிக்கூடத்துல இருந்து அந்த ஆசிரியர்கள் அனுப்புவாங்க, நீங்க வச்ச மரம் பாருங்க, இன்னைக்கு அந்த மரத்துக்கு கீழே தான் நாங்க வந்து இந்த குட்டி விழா நடத்துறோம்,
ஏன்னா மரம் நல்லா வளர்ந்துருக்கும், அப்போ நிழல் இருக்கும், அதுக்கு கீழே இந்த சின்ன நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன மேடை போட்டு அதில் மைக்கு வச்சு பசங்கள்லாம் உட்கார வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருப்பாங்க, அதெல்லாமே எனக்கு அனுப்புவாங்க. அது மாதிரி நிறைய நாங்கள் ஏகப்பட்ட இது. அதே சமயம் இப்போ வந்து எங்களுடைய ட்ரெண்ட் என்னன்னா, வரவங்களுக்கெல்லாம் தாம்பூல பையில மரக்கன்றுகள் கொடுப்பது தான். எந்த ஒரு சின்ன பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் திரும்பி போகும்போது அவங்க கையில ஒரு மரக்கன்றுகளை கொடுத்து அனுப்புறக்கூடிய ஒரு 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 ட்ரெண்டை வந்து பசுமை தாயகம் உருவாக்கி இருக்கு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு கல்லூரிகள்லயும் சரி. இப்ப நாங்க போனாலே சொல்லுவாங்க, ஏங்க உங்களுடைய எக்ஸாம்பிள வச்சு நாங்களும் மரக்கன்றுகள்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மரக்கன்றுகள் நடுவது என்பது பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு இடத்துல வந்து இன்னும் இன்னும் கூட இருக்கு, கிட்டத்தட்ட 1000 மரக்கன்று ஒரே நாள் நட்டோம் ஒரு ஒரு ஒரே பகுதியில. அது ஒரு குட்டி காடா வளர்ந்து இன்னுமே இருக்கு திருத்தணி பக்கத்துல. அது எல்லாமே அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். தற்போதைய அரசியல் சூழ்நிலை எதை நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வளர்ச்சிக்கான அரசியல் தான் எப்பயுமே வந்து எந்த ஒரு ஒரு அரசியலா இருந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அரசியல் இல்லாம பண்ணவே முடியாது. அதுவும் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அரசியல வந்து தவறான கண்ணோட்டத்தை தான் எல்லாத்துலயுமே சித்தரிக்கிறாங்க. ஒரு சினிமாவா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு நியூஸ்லயா இருக்கு, எதுவா இருந்தாலுமே அரசியல் என்பது ஏதோ ஒரு பெரிய தப்பான விஷயம் மாதிரி. அது மாதிரி நான் சொல்லவே முடியாது. ஏன்னா என்னுடைய குடும்பத்துல நான் வந்து ஒரு என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா, என்னுடைய மாமனார், என்னுடைய கணவர், என்னுடைய தம்பி, சகோதரர் எல்லாருமே பாத்தீங்கன்னா அரசியல்ல தான் இருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க நல்லது செய்யறாங்கன்னு நான் கண் கூட பார்த்திருக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்தி எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிச்சிருக்காங்கன்னா, அதனால அரசியல் என்பது அன்னில இருந்து இன்னி வரைக்கும் வளர்ச்சிக்காக தான் போயிட்டு இருக்கு, இன்னமும் அப்படிதான் போகும். அப்படிதான் இன்னைக்கான எல்லாருமே வந்து பாருங்க நல்லது செய்யணும்னு தான் வராங்க. அதுல வந்து சில பேர் மாறிடுறாங்க, ஒரு சிலருக்கு நிறைய நோக்கம் இருக்கலாம். ஆனா எங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் எப்படின்னா, அரசியல் மூலமாக மக்களுக்கு நல்லது என்று எப்படி செய்யலாம், என்ன விஷயத்தெல்லாம் கொண்டு வரலாம்னு. ஏன்னா எவ்வளவுதான் நீங்க என்ஜிஓல போராடினாலும் சரி, அதுல ஒரே ஒரு கையெழுத்து அரசியல்ல போட்டாதான் அது நல்லது நடக்கும். இப்ப நாங்க வந்து என்னுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ போராட்டம், இந்த புகையிலைக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காரு. பாத்தீங்கன்னா அவர் சிகரெட்டை வச்சு பெரிய கத்திரிக்கொழிச்சு கட் பண்ற மாதிரி எல்லாம் கேப் எல்லாம் போட்டுட்டு பழைய படம் எல்லாம் இருக்கு, 1999-2000 எல்லாம் பண்ணாரு. ஆனா என்னைக்கு அவர் அரசியல்ல அவர் ஒரு பவர் வருதோ, ஒரு ஹெல்த் மினிஸ்டரா அவர் உட்காடுறாரு, இந்தியாவுடைய அமைச்சரா உட்காரும் போதுதான் அந்த புகையிலைய தடுக்க முடியுது. அதனால அரசியல் என்பது தவறான வார்த்தையே கிடையாது. அரசியல் மூலமா தான் நிறைய விஷயங்கள் நல்லது செய்ய முடியும். அதுல நிறைய கெட்டது செஞ்சிருக்காங்கன்றது வேற மேட்டர் இல்லையா, அது வேற. இப்போ இன்னைக்கு வந்து அரசியல் மூலமா தான் நீங்க வந்து டீசல் பிரைஸை நிர்ணயிக்கிறீங்க. ஒரு சரியான ஒரு நல்ல தலைவர் தான் இந்த டீசல் பிரைஸை எப்படி நிர்ணயிக்க முடியும்னு அவருக்கு தெரியும் இல்லையா. அரசியல் மூலமா தான் இன்னைக்கு வந்து 108 ஆம்புலன்ஸ் வந்தது. 108 ஆம்புலன்ஸை இவர் தான் கொண்டு வராரு. இவருக்கு எப்படி தெரியுது, இவருக்கு அது விஷயம், ஒரு டாக்டரா இருக்கிறதுனால அந்த ஆம்புலன்ஸ் வெறும் வண்டி கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து இது டாக்ஸி ரைடு இல்லை. ஆம்புலன்ஸ் இஸ் நாட் அ டாக்ஸி ரைடு. ஆம்புலன்ஸ்க்குள்ள ஒரு பேராமெடிக்கல் ஸ்டாஃப் இருக்கணும். அதுல வந்து அவங்களை டக்குன்னு உயிர் பிழை, ஒரு சுகர் சக்கரை பிரச்சனையா இருந்தாலோ, இல்ல ஹார்ட் பிரச்சனையா இருந்தாலோ, இல்ல டெலிவரியா இருந்தாலோ அந்த ஆம்புலன்ஸ்ல பண்ண முடியும். அதற்கான செட்டப் அந்த 108 ஆம்புலன்ஸ்ல இருக்கு. இதையெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயங்கள் அரசியல் மூலமா தான் பண்ண முடியுது. இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய சேவை தானே. அது வந்து ஹாஸ்பிட்டலுங்க கொண்டு வரல, அரசியல் தான் கொண்டு வந்தது. இன்னைக்கு அரசியல் மூலமா தான் நம்மளால ஒரு டெமோக்ரஸியில இருக்கிறோம், ஓட்டு போடுறோம், நம்மளுக்கு பிடிச்ச தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இதெல்லாம் அரசியல் மூலமா தான் கிடைக்குது. அரசியல் என்றாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி தான். அது வந்து ஒரு சில பாதை மாற்றி எங்கன்னா போயிட்டா கூட கண்டிப்பாக ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சூழ்நிலையா தான் நம்ம டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸா தான் இன்னைக்கு நம்ம அதை பார்க்கணும். யோசினே இருப்பேன், எப்ப பார்த்தாலும் ஏதாவது மைண்ட் ஃப்ரீயாவே இருக்காது. இந்த கோர்ட் கேஸ் கதை அதெல்லாம் நிறைய பார்ப்போம். ஐயோ எப்ப பார்த்தாலும் இதே பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் கொஞ்சம் லைட்டா ரொமான்டிக் அந்த மாதிரி ஏதாவது காமெடி அப்படின்னு. அவ்வளோ மோசமா இருக்கு, குடும்பத்தோடையும் பார்க்க முடியல, தனியாவும் பார்க்க முடியல, அருவறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ 4 பேர் வந்து நல்லவங்க வந்து ஆறுதல் சொல்றது வேற. மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த்துக்கு இந்த மாதிரி விஷயங்களை நாம கத்துக்கணும் எனக்கு.